I bless you all. Let you all open all your three eyes and manifest the powers of Mahasadashiva. Om Nityananda Paramashivoham. Om Nityananda Paramashivoham. Om Nityananda Paramashivoham. Om Nityananda Paramashivoham. Om
शिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् शिवोऽहम् ॐ नित्यानन्द
ओम नित्यानंद परमशिवोहम सदृशं तत्त्वमस्यादिलक्ष्यं एकं नित्यं विमलमचलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। परमशिव परमपुरुलिन् अवतारमान इन्दुडिय सद्गुरुनाथर் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் சுவாமிஜியின் திருவடிகளை வணங்கி தூங்குகின்றோம். நித்யானந்த் உலகம் முழுவதிலும் இருந்து கூடியிருக்கும் பக்தர்களையும் அன்பர்களையும் இன்றைய இனிய மாலை பொழுதில் இன்றைய தரிசனத்திற்கும் இன்றைய இனிய தமிழில் நித்யானந்த சத்சங்கத்திற்கும் கூடியிருக்கும் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றோம். இந்து மதத்தில் ஞானத்திற்காக தினமும் ஒன்று சேரும், ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய காங்கிரிகேஷன், ஒன்று சேரும் அருமையான பழக்கம் உண்டு. வாழ்க்கையின் இலக்கு ஞானம். இந்து மதத்திற்கு ஒரே இலக்குதான், ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த ஞானத்தை கொடுத்தல்தான் சனாதன இந்து தர்மத்தின் ஒரே இலக்கு. அதில் சொல்லப்படும் சாஸ்திரங்கள், வேதங்கள், உபநிடங்கள், நுட்பங்கள், வாழ்க்கை முறைகள் எல்லாவற்றுமே நமக்கு ஞானம் கொடுப்பதை சார்ந்துதான் இருக்கும். இதைத்தான் அவதார நோக்கமாக கொண்டு பரமசிவ பரம்பொருள் உடல் தரித்து இன்றைக்கு அவதார புருஷராக பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் சுவாமிகள் நம் மத்தியில் இந்த பூலோகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய தீட்சைகளை பெற்று அவர் தினமும் அருளாசி செய்து கொண்டிருக்கின்ற உயர்ஞான சத்தியங்கள் நம்முடைய சனாதன தர்மத்திலிருந்து சொல்லக்கூடிய சத்தியங்களை எடுத்துரைத்து தினந்தோறும் தன்னுடைய வாழ்க்கையில் பயனடைந்து ஞான பாதையில் சென்று கொண்டிருக்கும் மக்கள் பல லட்சக்கணக்கான மக்கள். இன்றைய காலை ஆங்கிலத்தில் அதாவது தினந்தோறும் 7 மணி அளவில் அந்த சத்சங்கத்தின் முன்பகுதி ஆரம்பிக்கும் ஆங்கிலத்தில். அதே போல் மாலையும் 7 மணி அளவில் ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து அந்த முன்பகுதியை தொடர்ந்து மாலையில் தமிழ், காலையில் ஆங்கிலத்தில். அதனுடைய சத்சங்கத்தின் முன்பகுதியில் பகுதி முடிந்த பின் சுவாமிகளின் தரிசனம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு, நித்யானந்த சத்சங்கம் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும். இன்றைய காலையில் நடந்த லைவ் ஆங்கிலத்தில் நடந்த நித்யானந்த சத்சங்கத்தில் நமக்கு எதை எடுத்துரைத்தார்? இப்ப உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்து தர்மத்து மேலையும் இந்து குருமார்கள் மேலும் சுவாமிஜி மேலையும் சுவாமிஜி உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த சமுதாயம் சங்கத்தின் மேலும் இதை எப்படியாவது நிறுத்தீரனோ அப்படின்னு சதித்திட்டம் போட்டுக்கொண்டிருக்கும் நபர்கள், அவர்கள் நடத்தி கொண்டிருக்கும் தாக்குதலை பற்றி நாம் விரிவாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். அதை அதாவது மக்களுக்கு உண்மையை எடுத்தெடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இன்றைக்கு பொருள் பரப்பப்படும் பொய்
சில ஊடகங்கள் மூலமாக இந்த தாக்குதல் செய்து கொண்டிருக்கும் நபர்கள் இன்றைக்கு முக்கியமாக ஜனார்தன் சர்மா என்று ஒருவர். அவர் தன்னுடைய இரண்டு மகள்கள் மாணித்ய தத்துவப்ரியானந்தா மாணித்யானந்திதா என்பவர்களை அதாவது கடத்தி சென்று வைத்திருப்பதாக சுவாமிஜி மீதும் இரண்டு பெண் சன்னியாசிகள் குஜராத்தில் யோகினி சர்வக பீட்டம் என்று என்பதை நிர்வாகம் செய்து கொண்டிருந்த இரண்டு பெண் சன்னியாசிகள் மாணித்ய பிராணப்ரியானந்தா மாணித்ய பிரியதத்வானந்தா இவர்களை இவர்கள் மீதும் கடத்தல் பொய் குற்றச்சாட்டை சாற்றி அவர்கள் இரண்டு பேரும் இன்றைய தினம் வரைக்கும் ஒரு மாசத்துக்கு மேலாகுது அவர்கள் இன்னும் சென்ட்ரல் ஜெயிலில் குஜராத்தில் இருக்கின்றார்கள். நீதிக்காக இன்னும் போராடி கொண்டிருக்கின்றோம். இவருக்கும் நல்லாவே தெரியும், இவருடைய மகள்கள் போலீஸுக்கும் பிரெஸுக்கும் சோசியல் மீடியா மூலமாகவும் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டே இருக்காங்க தினமும். நாங்க ஆசிரமத்தோடு இல்ல, நாங்க உங்களையும் வந்து சேர பிரியப்படல, ஆனா நீங்க இப்ப இடையூறு செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க சுவாமிக்கு. நாங்க குருகுலத்துல இருந்தோம், ஆனா இப்ப நீங்க இடையூறு செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்களோட வர பிரியப்படல, அதனால நாங்க தனியா போறோம், நாங்க ரெண்டு பேரும் மேஜர், அவங்க ரெண்டு பேரும் 18-20 வயசு அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்த மத்தியிலையும் இவரே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து, கடத்தல் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து குஜராத்தில் ரொம்ப அராஜகமாக சில அதிகாரிகள் வந்து, அதாவது சைல்டு லேபர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து, சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து, அங்கு நடந்து கொண்டிருந்த நித்யானந்த குருகுல் பாலசன்ஸ் சிறுவர்களை எல்லாம், அதாவது பெண் ஆண் இருவர்களையும் விசாரணை செய்ய போறோம் இந்த கடத்தல் கம்ப்ளைண்ட்னாலன்னு சொல்லி, ஆனா இதை தொட்டு எந்த விசாரணையும் செய்யாமல் மேற்கொண்டு அவர்களுடைய சதித்திட்டம் அப்ப அப்பதான் எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. எப்படியாவது 18 வயசுக்கு கீழ் இருக்கும் ஏதாவது ஒரு குருகுல ஸ்டூடெண்ட பாலசந்த சுவாமிஜிக்கு எதிரா ஒரு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறது தான் அந்த விசாரணையுடைய உள் நோக்கம். ஒரு ஒரு குழந்தையும் அந்த விசாரணையை விட்டு வெளியில வரும்போது எங்களுக்கு யாரையும் அந்த விசாரணையில இருக்க விடல. குருகுல ரூல்ஸ் படி அந்த சின்ன குழந்தைகளோட ஒரு மென்டார் இல்ல, அவங்க பெற்றோர்கள், அவங்களுடைய நிறைய பெற்றோர்கள் குருகுலத்திலேதான் இருப்பாங்க, டீச்சர்ஸா மென்டார்ஸா, யாரையுமே இருக்க விடல. எல்லா விதிமுறைகளையும் பிரேக் பண்ணி, எல்லா விதிமுறைகளையும் தாண்டி அந்த பிள்ளைகளை தனியா அவங்க விசாரணை செஞ்சு அவங்களுக்கு வெளியில இருந்து பிஸ்கெட் சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்து அதை ரேப்பர்ல இருந்து பிரிச்சு அவங்க வாயில வச்சு இவங்க இவங்க வந்து விசாரணையே செய்யல, இவங்களோட சில ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லி சொல்லி அவங்க வாயில திணிச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ மறுபடியும் அவங்க மூலியமா இதை எப்படியாச்சும் வாங்கலாமா அப்படின்னு எல்லாம் முயற்சி செஞ்சு, உங்க சாமி ஒரு ரேபிஸ் தெரியுமா, உங்க உங்க பெற்றோர்களுக்கு அறிவே இல்லை, உங்களையே இங்க விட்டுருக்காங்க, இந்த மாதிரிதான் நடந்தது விசாரணை, உங்களுக்கு மாம்சம் கொடுக்குறாங்க இங்க தெரியுமா, அந்த சின்ன பிள்ளைகள் சொல்றாங்க அது மாதிரி ஒண்ணுமே இல்லையே, நாங்க தினம் சாப்பிடுறமே என்ன கிடையாது, உங்களுக்கு மாம்சம் சேர்க்கிறாங்க, எங்க சாப்பாட்டுல மாம்சம் இருந்தது, நீங்க ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கீங்கய்யா, இந்த மாதிரி ரொம்ப சித்திரவதை செஞ்சு கொடுமை செஞ்சு நள்ளிரவில் எல்லாம் வந்து அவங்கள விசாரணை செஞ்சு அராஜகம் செஞ்சு ஒரு கேள்வி கூட இந்த கடத்தல் பத்தி கேட்காமல் நடந்து அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அந்த சித்திரவதை எல்லாம். அதுக்கப்புறம் மாணித்ய பிராணப்ரியானந்தா மாணித்ய பிரிய தத்துவானந்தா ஐயா, மாணித்ய பிரிய தத்துவானந்தாக்கு 24, மாணித்ய பிராணப்ரியானந்தா 30, இரண்டு பெண் சன்னியாசிகள், அவ்வளவு உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்க ரெண்டு பேருடையும் அவங்களுடைய அகாடமிக் ட்ராக்கையோ இல்ல அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறையோ இல்ல அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டையோ எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு கல்ச்சர், அவ்வளவு அகாடமிக் எக்ஸலன்ஸ், அவ்வளவு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், அப்படி இயங்கி கொண்டிருந்தவங்க அவங்களுடைய வாழ்க்கையே இப்ப சென்ட்ரல் ஜெயில கொண்டாந்து வச்சிருக்காரு இந்த ஜனார்தன் சர்மா. மாணித்ய பிராணப்ரியானந்தாவோ பிரிய தத்துவானந்தாவோ எதுலயும் குறைச்சல் கிடையாது. மாணித்ய பிராணப்ரியானந்தா சில்வர் மெடலிஸ்ட் அவங்க படிச்ச அண்ணா யூனிவர்சிட்டியில, மாணித்ய பிரிய தத்துவானந்தா ஸ்கூல் லீடர், ஸ்கூல் டாப்பர், எதுலையுமே அவங்க சலைச்சவங்க கிடையாது. அவங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் அவங்களுடைய அந்த இந்து மதத்திற்காக அவங்க சேவை செய்யணும்னு அவங்க எடுத்த முடிவோடு அவ்வளவு ஒருங்குவித்தலோடு நின்றார்கள், நின்று கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு வலி வேதனை அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க இந்த ஒரு ஜனார்தன் சர்மா என்பவர்.
ஆனா இன்னைக்கு எப்படி திருச்சி பேசுறாருன்னா, அதாவது இவங்க சாமியை நம்பி வந்தாங்களாம், அதனால இவங்க ஜெயில இருக்காங்களாம். அவர் மாதிரி நபர்கள் சதித்திட்டம் போட்டு பொய் குற்றச்சாட்டு போட்டு நடந்த விசாரணை எதுவுமே அந்த ஃபால்ஸ் அப்டக்ஷன் கேஸ், பொய் கடத்தல் கேஸ் சம்பந்தமா இல்ல. அத வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்டா உருவாக்கி, அந்த பொய்ய ஒரு ட்ரிகர் பாயிண்டா உருவாக்கி நடந்து கொண்டிருக்கும் தாக்குதல் தான் இது. அவருடைய பின்னணி எவ்வளவு பெருசு, யார் யாரெல்லாம் இன்வால்வ் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. இன்னும் உங்களை மாதிரி நபர்கள்னால அவங்க சென்ட்ரல் ஜெயில இருக்காங்க, சாமினால இல்ல. மக்களை வந்து சில ஊடகங்கள் மூலம் வந்து இன்டர்வியூ கொடுத்து கொடுத்து இந்த மாதிரி தவறான பொய்களை, பெரும் பெரும் பொய்கள், பிக் லைஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இன்னைக்கு நடக்கல, இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கும் தாக்குதல் இது. ஆனா இது எப்படி அப்பப்ப இந்து மதத்தை தாக்குறதுக்கு, சுவாமிஜி செய்யற இந்த வேலையை நிறுத்துறதுக்கு செய்திட்டம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2010 முதல்ல நடந்த பெரிய அட்டாக் பர்சிக்யூஷனை நீங்க பாத்தீங்கன்னா, அது எப்படி ஆரம்பித்தது, எந்த கம்ப்ளைண்ட்னால அது ஆரம்பித்தது, அத விவரமா பார்த்து உங்களுக்கு படிப்படியா சொன்னாதான் நடந்து கொண்டிருக்கும் அநீதி அராஜகம் அது உங்களுக்கு புரியும். அந்த கம்ப்ளைண்ட் நீங்க இப்ப பாருங்க, ரிக்வெஸ்ட் ப்ளீஸ் ஃபிளாஷ் த கம்ப்ளைண்ட் ஃபைல் பை லெனின் கருப்பன். 2010 லெனின் கருப்பன் அப்படிங்கிறவரு ஒரு கம்ப்ளைண்ட் போய் கொடுக்கிறாரு, எங்க, எக்மோர்ல, சென்னையில, தமிழ்நாட்டுல கொடுக்கிறாரு. அதுல என்ன எழுதியிருக்காருன்னா, அதுக்கு முன்னாடி அந்த கம்ப்ளைண்ட் தான் 2010 நடந்த மொத்த தாக்குதலுக்கும் ஆரம்பம். அதுல வந்து ரேப்புங்கிற வார்த்தை கிடையாது, அதுல யாரு ரேப் செய்யப்பட்டாங்கிற பேர் கிடையாது, எங்க ரேப் நடந்ததுங்கிறது கிடையாது, லொகேஷன் கிடையாது, ரேப் சம்பவம் இன்சிடென்ட் டிஸ்கிரைப் பண்ணணும் இல்லையா, அதுவும் கிடையாது. ரேப் சம்பந்தப்பட்ட எந்த விதமான வாசனையும் இல்லாத ஒரு கம்ப்ளைண்ட். ஒரு தேர்ட் பார்ட்டி, எவன் வேணாலும் வந்தா கம்ப்ளைண்ட் எடுத்துக்குவீங்களா, விசாரணையே செய்யாமல். அதாவது இங்க நீங்க ரொம்ப கூண்டு கவனிச்சுட்டு வரணும். அவர் சொல்றது, சுவாமிஜி வந்து பெங்களூர் ஆசிரமத்துல இருக்காராம், அவரை சுத்தி எப்போதும் பெண்மணிகள் இருப்பாங்களாம், இதுதான் அந்த கம்ப்ளைண்ட்னுடைய சாரம். இத வச்சு ஒரு ரேப் கம்ப்ளைண்ட் போட்டுருவீங்களாங்கயா? அப்படி ஏன் விடுதியில பெங்களூர்ல கர்நாடகா ஸ்டேட்ல இருக்க சாமி மேல நீங்க பொய் கம்ப்ளைண்ட் தமிழ்நாட்டுல எக்மோர் போலீஸ் ஸ்டேஷன், எழும்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபைல் பண்றீங்க? அது எப்படி எஃப்ஐஆரா தாக்குதல் ஆகுது? எந்த கேள்விக்கும் இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு பதில் கிடையாது. அந்த கம்ப்ளைண்டை வச்சு 53 சாமிஜி அரெஸ்ட் செஞ்சு உள்ள வச்சாங்க. இந்த மாதிரி ஒரு அநீதி இந்திய நாட்டினுடைய வரலாறுலயே இல்ல. ஐயா, நாங்க கேட்க விரும்புவது அந்த கரப்ட் ஆபீஷியல்ஸ், அந்த அதிகாரிகளை, அத நாங்க கேட்க வந்தோம்னா எப்படி திருச்சி தசை மாத்துறாங்கன்னா, சுவாமிஜி வந்து இந்தியாவை எதிர்த்து சொல்றாரு, சுவாமிஜி வந்து இந்திய ஜுடிஷியரி சிஸ்டம் ஆன்டி ஹிந்து அப்படின்னு மாத்துறாங்க. ஆன்டி ஹிந்து, ஆன்டி இந்தியா அப்படின்னு. ஆன்டி ஹிந்துவா இத்தனை யூத்த, இத்தனை யூத்த ருத்ராட்சம் கொட்ட போட்டு, பஸ்ம பூசை வச்சு, குங்கும வச்சு, நம்ம பாரம்பரியப்படி யோக வஸ்திரமும் சேலையும் போட வச்சு, தினம் பூஜை செய்ய வச்சு, தியான நுட்பங்கள் செய்ய வச்சு, அடுக்கிக்கிட்டே நான் போலாம் சாமியினுடைய பங்களிப்பு இந்து மதத்திற்கு. அதாவது ஆன்டி ஹிந்து, ஆன்டி இந்தியான்னு தசை மாத்த பாக்குறாங்க. தசை மாத்துவதே பழக்கமா போச்சு. ஆன்டி ஹிந்து, ஆன்டி, அதாவது அதிகாரிகள், அன்னைக்கு இயங்கின அதிகாரிகளை நாங்கள் கேட்கிறோம், இன்ற வரைக்கும் எங்களுக்கு பதிலே கிடையாது. ஏன் நீங்க சுவாமிஜிய எந்த ரேப்ங்கிற வார்த்தை இல்லாமல், ரேப் செய்யப்பட்டவங்க யாருன்னு பேர் கூட இல்லாமல், ரேப் எப்படி நடந்ததுங்கிற சம்பவத்தை வர்ணிக்காமல், ரேப் எங்க நடந்ததுங்கிற லொகேஷனை சொல்லாமல், எந்த விதமான இன்கிரீடியன்ட் எலிமெண்ட்டும் இல்லாம, ஒரு 376 செக்ஷனுக்கு எந்த விதமான ஒரு விஷயம் கூட இல்லாம நீங்க ஏன் சுவாமிஜி அரெஸ்ட் பண்ணீங்க? நாங்க அதுதான் நாங்க திரும்ப திரும்ப இன்னைக்கு கேட்க விரும்புறது. உலகளாவிய அளவுல நம்மளோட இன்னைக்கு இணைந்திருக்கிறார்கள் மாநில ஞானாத்மானந்த சுவாமி அவர்கள், ஸ்ரீ யோகமயானந்தா அவர்கள்,
ஸ்ரீ வீரபத்ரானந்தா அவர்கள் நித்யானந்தம். ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கும் அவங்களோட கவனத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். லெனின் அப்படின்ற ஒருத்தர் வந்து சென்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. போய் சுவாமிஜி மேல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாரு. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எங்க போறாரு? எக்மோருக்கு. எங்க சம்பவம் நடந்ததாக சொல்கின்றார்? 370 கிலோமீட்டர் தள்ளி வேற ஒரு மாநிலத்தில், நம்மளுக்கு விடுதின்ற இடத்துல பெங்களூர்ல நடந்திருக்கான். ஆனா இவர் எங்க போறாரு? ஜனத்மா சுவாமி, சம்பவமே இல்ல கம்ப்ளைண்ட்ல. அதை இன்னும் தெளிவா மக்கள் புரிஞ்சுக்கணும். எந்த விதமான சம்பவமும் சொல்லப்படவில்லை. அவர் வந்து சாமிய பத்தி சொல்றதெல்லாம் கர்நாடகால அவ்வளவுதான் சொல்றாரு. இந்த மாதிரி இருப்பாரு, இந்த மாதிரி தியானம் கத்து கொடுப்பாரு, அவரு சுத்தி பெண்களா இருக்கும். இதுதான் அவருடைய கம்ப்ளைண்ட்னுடைய சாரம். இன்னைக்கு எப்படி ஜனார்தன் சொல்றாரோ அதே விஷயம் தான் அவர் அன்னைக்கு சொல்றாரு. அவரும் சுத்தி பெண்களா இருப்பாங்க. இப்போ நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, அவரு அவரா சொல்லுகின்ற சம்பவமே இல்லாத ஒரு சில சர்ச்சைகள்னு சொல்லிக்கலாமே. எந்த விதமான சம்பவமும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களை அவர் கொண்டு வர்றாரு. ஓ இப்படி நடந்திருக்கலாம், ஓ அப்படி நடந்திருக்கலாம், ஓ இது நடந்திருக்கலாம், ஓ அது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாரு. நீங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பவர்கள் என்றால் நம்ம காவல்துறையை பத்தி உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க எங்க, நான் இங்க இருக்கின்ற வீட்டில் சம்பவம் நடந்தது, என்னை யாராவது இந்த மாதிரி தப்பாக நடந்து கொண்டார்கள் என்று நான் பக்கத்தில் இருக்கும் ஒரு காவல்துறைக்கு ஓடி சென்றால், அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கறதுக்கு எவ்வளவு கேள்விகள் கேட்பார்கள், இந்த கம்ப்ளைண்ட்டை ஒரு எஃப்ஐஆரா மாத்துறதுக்கு எவ்வளவு விதமான ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குன்னு நம்மள எல்லாருக்கும் நல்லா தெரியும். நீங்க இந்தியனாக இருந்தால், நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருந்தால், அவர்களை நான் தப்பா சொல்லதில்லை, அவங்களுக்கு அவ்வளவு வேலை இருக்கு. அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் அவங்க அவங்களோட டியூ ப்ராசஸ பண்ணித்தான் ஆகணும். சோ ஆகியனால அவங்க என்ன பண்றாங்க, ஆனால் அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன்லயே வராத ஒரு கம்ப்ளைண்ட் எங்க நடந்திருக்கு? பெங்களூரில். எந்த மாநிலம்? கர்நாடகா மாநிலம். பக்கத்து மாநிலம், பக்கத்து ஸ்டேட்ல நடந்திருக்கிறதாக எதுவும் நடக்கவில்லை. இவரு சொல்றது, ஓ இப்படி நடந்திருக்கலாமோ, அப்படி நடந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஒரு புரளியை கலப்புவது கூட அங்க இல்ல, பக்கத்து மாநிலத்தில். அப்போ பக்கத்து மாநிலத்தில் கர்நாடகத்தில் நடப்பதாக ஏதோ ஒரு சொல்கின்ற அந்த சர்ச்சை கூட ஏன் தமிழ்நாட்டில் எக்மோரில் போய் இதை பதிவு பண்ண வேண்டும் அப்படின்ற கேள்விதான் எனக்கு இருக்கு. இவரு போனால் கூட, யாரே லெனின் போறாரு எக்மோருக்கு, ஏன் காவல்துறை இதை எஃப்ஐஆர் ஆக அக்செப்ட் பண்ணிக்க வேண்டும்? ஏனெனில் இது அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாதே. தன்னோட ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிறதே பல கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க வாங்கிக்கிறது இல்ல. இதெல்லாம் கம்ப்ளைண்ட் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க, எஃப்ஐஆர் மாத்துறது கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில், அவங்களோட மாநிலம் அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனே இல்லாத ஒரு பட்சத்தில், ஏன் இதை எஃப்ஐஆர் ஆக ஒப்புக்கொண்டார்கள்? முதல் கேள்வி. யாருக்கு? இன்னொரு கேள்வி, ஜனத்மா சுவாமி, இந்த கட்டத்துல ஏன், அதாவது கம்ப்ளைண்ட் கொண்டு வந்து கொடுத்த மாத்திரத்திலேயே உடனேயே எஃப்ஐஆர்? அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்தா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இத்தனை நாள் கழிச்சு போடுவாங்களா இல்லையா, நமக்கு நீதி கிடைக்குமா அப்படின்னு நாம தவிச்சிட்டு இருக்க நேரத்துல, அதாவது கொடுத்த மாத்திரத்திலேயே எஃப்ஐஆர், எந்த விதமான விசாரணையும் கிடையாது, நேரம் கேப்பே கிடையாது. அதனால, அதாவது ஏற்கனவே திட்டமிட்டு செயல்பட்ட விஷயம், இந்த மாதிரி நீங்க இந்த போலீஸ் ஸ்டேஷனோட ஹேண்ட் ஷேக் பண்ணியாச்சு, நீங்க போங்க, இந்த மாதிரி கொடுங்க, நீங்க ஜஸ்ட் ஏதோ ஒன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட ஸ்டார்ட் பண்ணுங்க, இந்த செக்ஷன் போட போறோங்கிறது ஏற்கனவே முடிவு செய்து வைத்த விஷயங்கள். எந்த மாதிரி செக்ஷனு? அதாவது ரொம்ப கடினமாக வெளியில வர, அதாவது வெளியில வர்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய செக்ஷன்ஸ். இன்னைக்கு வந்து நீங்க ஒரு 376 போட்டீங்கன்னா, ஆல்வேஸ் பெனிஃபிட் ஆஃப் டவுட் அந்த பெண்மணிக்கு தான் போகுது. ரேப், அந்த ஆண் மகனுக்கு அவ்வளவு ஈஸியா நிதி கிடைக்கிறது இல்ல. அந்த மாதிரி செக்ஷன்ஸா சூஸ் பண்ணி 376 ரேப், 377 அன்நேச்சுரல் செக்ஸ், அப்புறம் கிரிமினல் இன்டிமிடேஷன், இந்த மாதிரி எல்லாம், அதாவது செக்ஷன் நம்பர்ஸ் டிசைட் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கும் அவர் எழுதி கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல, அவ்வளோ கேப் இருக்கு. அந்த செக்ஷன்ஸுக்கு வேண்டியது எதுவுமே அந்த கம்ப்ளைண்ட்ல இல்ல. அதனால அந்த கட்டத்தையே நம்ம இப்ப அனலைஸ் பண்ணா,
அவ்வளவு தெளிவா தெரியுது. ஏற்கனவே திட்டமிட்டு இததான் பண்ண போறோம், உள்ள தள்ள போறோம்னு டிசைட் பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து வெறுமனை இவரை வச்சு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். அது வந்து உடனே உடனே அடுத்தடுத்த ஸ்டெப் ஆல்ரெடி டிசைடட், அதனால உடனேயே எஃப்ஐஆர் ஆக கன்வெர்ட் பண்ணப்பட்டது. அது மட்டும் இல்ல, அந்த கம்ப்ளைண்ட்ட ஃபைல் பண்ண உடனேயே ஜஸ்ட் அடுத்தடுத்த ஸ்டெப் எல்லாமே டிசைடட். உடனே எஃப்ஐஆர் ஆக்குறது தமிழ்நாட்டில் ஆக்கிட்டாங்க, ஏன்னா அங்க ஆல்ரெடி ஹேண்ட் ஷேக்கன். அதுக்கப்புறம் உடனே கர்நாடகாக்கு கேஸ் மாத்துறாங்க, ஏன்னா காஸ் ஆஃப் ஆக்ஷன் ஜூரிஸ்டிக்ஷன் க்வெஸ்சன் எல்லாம் வரும் அப்படின்னு. எஃப்ஐஆர் சுலபமா ஹேண்ட் ஷேக் பண்ணக்கூடிய அந்த சதித்திட்டத்துல பாகமா இருந்தவங்களோட செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கர்நாடகாவுக்கு மாத்திடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு கேஸ்ன்னு உங்க மேல சுமத்திட்டா அது இழுத்தடிக்க போறது, அதாவது நீங்க இழுத்தடிக்க போறதுக்கெல்லாம் நீங்க வந்து பாடுபட்டாகணும். அதனால எஃப்ஐஆர் கன்வெர்ட் பண்ற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் கண்டிப்பா நிறைய வருஷங்களாகவும் தெரியும். அதனால எல்லாமே சதி திட்டம் தான். அதுல ஒரு விஷயம் பார்க்க போனோம்னா, இந்த கம்ப்ளைண்ட் வந்து விக்டிமே கிடையாது, மீன்ஸ் யாரு பாதிக்கப்பட்டிருக்கார்கள் அப்படின்னு பார்த்தா பாதிக்கப்பட்டவர்களோட பேரு அதுல இன்க்ளூட் பண்ணப்படல, நம்பர் ஒன். இரண்டாவது, சரி நீங்க பாதிக்கப்படவில்லை, ஆனால் பாதிக்கப்பட்டவர்களை அந்த மாதிரி சம்பவம் உங்களுக்கு நடந்ததுன்னு நான் பார்த்தேன், விட்னஸ். நீ விட்னஸா? கிடையாது. நீ விக்டிமா? கிடையாது. அப்ப நீ யாரு? நான் ஒரு தேர்ட் பார்ட்டி. இதை நடந்த இது எனக்கு இந்த அநியாயம் நடக்கவில்லை, அநியாயம் நடந்ததை நான் பார்க்கவில்லை, நான் ஒரு தேர்ட் பார்ட்டி. எனக்கு அந்த சம்பவம் நடக்கல, நான் நடந்தவர்களுக்கும் இதை பார்க்கவில்லை, நான் ஒரு தேர்ட் பார்ட்டி. சம்பவம் வர்ணிக்கப்படவில்லை, சம்பவத்தையும் குறிக்கவில்லை. சம்பவமே இல்லை, விக்டிம் இல்ல, இன்சிடென்ட் இல்ல, விட்னஸ் இல்ல. இத வந்து பெங்களூர்ல ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் என்று சென்னை எக்மோரில் போய் கொண்டிருக்கிறார். சென்னை எக்மோர்ல காவல்துறை இந்த கம்ப்ளைண்ட வாங்குறாங்க, கம்ப்ளைண்ட வாங்கி அதை எஃப்ஐஆர் மாத்துறாங்க. எப்போ? இன்சிடென்ட் நடக்கல, விக்டிம் இல்ல, விட்னஸ் இல்ல. என்ன நடந்து கொண்டிருக்கின்றது காவல்துறையே? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் யாரும் தட்டி கேட்க மாட்டோம் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் தவறான கால்குலேஷன் பண்ணிருக்கீங்க. ஏன்னா இது அத்தனையும் இன்டர்நேஷனல் பாடிஸ் பார்த்துட்டே இருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்டர்நேஷனல் பாடிஸ் ஆர் வாட்சிங். நீங்க என்ன வேணாலும் அந்த கையில் சட்டத்தை எடுத்துக்கொண்டு சட்டத்தை திரித்து சட்டத்தை ஃபாலோ பண்ணாமல் லா என்போர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணாம இருந்தா யாரும் கண்டுக்க மாட்டாங்க என்ற தெனாவட்டில் தான் இத்தனை அட்டூழியத்தையும் காவல்துறை நீங்கள் பண்ணியிருக்கிறீர்கள். அந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில்? ஏன் அந்த கம்ப்ளைண்ட் அக்செப்ட் பண்ணப்பட்டது? எங்க? எக்மோரில். ஏன் எந்த விதமான நிகழ்ச்சியும் அதில் குறிப்பிடாமல் அது எஃப்ஐஆர் ஆக மாறியது? ஏன் எந்தவித விக்டிமும் இல்லாமல், எந்தவித விட்னஸும் இல்லாமல் அது ஒரு பெரிய கம்ப்ளைண்டாக எஃப்ஐஆர் ஆக ஒப்புக்கொள்ளப்பட்டது? ஏன் சென்னையில் 400 கிலோமீட்டர் தள்ளி, நாம உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிறோம், 400 கிலோமீட்டர் தள்ளி எக்மோரில் விடுதியில் நடந்திருக்கலாம் என்று சொல்லப்படக்கூடிய சம்பவமே இல்லாத, விக்டிமே இல்லாத, விட்னஸே இல்லாத ஒரு சம்பவத்தை, அதுவும் வேறொரு மாநிலத்தில் 400 கிலோமீட்டர் தள்ளி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஏன் அதை ஒப்புக்கொண்டார்கள் என்ற கேள்விக்கு இன்றைய வரைக்கும் நம்மளுக்கு பதில் கிடையாது. அதுவும் ஏன் உடனேயே எஃப்ஐஆர் ஆக கன்வெர்ட் செய்ய வேண்டும்? என்ன அவசரம்? ரொம்ப ரொம்ப ஒரு அழகான கேள்வி. ஏன் அதை உடனடியாக எஃப்ஐஆர் ஆக மாற்ற வேண்டும்? யாருக்கு நடந்ததுங்க தெரியாது, என்ன நடந்ததுங்க தெரியாது. இதுதான் அந்த லெனின் கருப்பன் என்ற நபர் ஃபைல் பண்ண கம்ப்ளைண்ட். இன்னொரு ஒரு விஷயம்,
நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மென்ட் கொடுக்கறாங்க. நீங்கள் கற்பழித்தப்பட்டீர்களே, ஆனால் தயவு செய்து வந்து எங்களிடம் கூறுங்கள். இதுவரைக்கும் நானும் தமிழ்நாட்டில் தாங்க வளர்ந்திருக்கேன், பிறந்து வளர்ந்தது எல்லாமே தமிழ்நாட்டில். நான் பார்த்தது என்ன, இவர்கள் கற்பழிக்கப்பட்டார்கள், இவரை தேடிக்கொண்டிருக்கின்றோம். எப்படி விக்டிம் இருப்பாங்க போலீசாரிடம், அக்யூஸ்ட தேடிக்கிட்டு இருப்பாங்க, யார் இவரை கற்பழித்தார் என்று எங்களுக்கு ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கின்றன, இந்த ஆதாயங்கள் படி இவராக இருக்கலாம், இவராக இருக்கலாம் என்று நினைக்கின்றோம், இவரை தேடிக்கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி டிவியில அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து நான் பார்த்திருக்கேங்க. முதல் முறையாக தயவு செய்து நீங்க நல்லா புரிந்து கவனிக்கணும், இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்து வந்த பிறகு கிட்டத்தட்ட 350,000 ரேப் கேசுகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அந்த 350,000 ரேப் கேஸில் ஒரே ஒரு ரேப் கேஸ் தான் பதிவு பண்ணப்பட்டிருக்கு வித்தவுட் அ விக்டிம். அது என்ன கேஸ், ரேப் கேஸ் ஆன் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம், நம் குருநாதர் பரமசிவனின் மீது திணிக்கப்பட்ட இந்த கற்பழிப்புக்கான அந்த குற்றச்சாட்டு தான் இதுவரைக்கும் இந்தியாவின் சுதந்திர அடைந்த பிறகு ஃபைல் பண்ணக்கூடிய ஒரே கம்ப்ளைண்ட், ரேப் கம்ப்ளைண்ட் வித்தவுட் அ விக்டிம். அதை சார்ந்து போலீசார் அவரை அரெஸ்ட் பண்றாங்க. எதை சார்ந்து, ஒரு விக்டிமே இல்லாத ஒரு ரேப் சார்ஜின் மீது போலீசார் ஒரு குருநாதரை, ஒரு அவதார புருஷரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வைக்கிறாங்க. ஏதோ ஒரு மிகப்பெரிய கைதி மாதிரி. விக்டிம் கிடையாது, யார் ரேப் பண்ணப்பட்டார்கள் தெரியாது. யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா, இல்ல. யாராவது ஏதாவது சம்பவத்தை சொல்லியிருக்காங்களா, இல்ல. ஏன் அரெஸ்ட் பண்ணீர்கள், அந்த கேள்விக்கு இன்னி வரைக்கும் ஆன்சர் இல்ல. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, உள்ள தள்ளிட்டாங்க. அப்போ போலீசாரின் மூஞ்சியை மறைப்பதற்காக, அவங்களை முகமூடியை மறைப்பதற்காக நாங்கள் தப்பு செய்து விட்டோம் என்று உலகம் தட்டி கேட்க கூடாது என்று பயந்து என்ன பண்றாங்க, அட்வர்டைஸ் பண்றாங்க. நீங்களே இப்ப இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் இப்ப நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம், நீங்க நல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்ப நீங்க நம்ம ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்ட் பண்றத பாக்கலாம். CID chief goes on Facebook, he appeals to victims to come forward and depose against Swami Nityananda. So far, no one has bothered to respond to his posts. அன்பர்களே, நீங்க இதுல ரொம்ப ஆழ்ந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. முதல் முறையாக ஒரு அக்யூஸ்டை பிடித்து விக்டிமுக்காக தேடிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கற்பழிக்கப்பட்டீர்களா, நீங்கள் கற்பழிக்கப்பட்டீர்களா, நீங்கள் கற்பழிக்கப்பட்டீர்களா என்று போலீஸ் கூவி கூவி கூப்பிடுறாங்க. அந்த நியூஸ் பேப்பர்லயே கிளியரா போடுறாங்க, யாரும் இது வரைக்கும் வரவில்லை அப்படின்னு கிளியரா போடுறாங்க. அதுல இன்னொரு விஷயம், நீங்க அந்த ரைட் சைட்ல ஹைலைட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நாங்கள் டிராவல் பண்ணக்கூடிய பிளஸ் மத்த உங்களுக்கு ஏதாவது ஒரு செலவு இருந்தால் நாங்கள் அந்த செலவை பார்த்துக் கொள்கிறோம், தயவு செய்து வந்து பரமஹம்ச நித்யானந்தர் மீது புகாரை கொடுங்கள், கொடுங்கள், கொடுங்கள்னு கூவிக்கிட்டு இருக்காங்க. நம்ம போலீஸ் நினைச்சாங்க ஏதோ ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அப்படியே வந்து குமியும் அப்படின்னு தப்பாக நினைத்து விட்டு அரெஸ்ட் பண்ணி விட்டார்கள். ஆனால் என்ன நடந்தது, என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுக்கோங்க, ஒரே ஒருத்தர் கூட வரவில்லை, ஒரே ஒரு நபர் கூட வந்து புகார் கொடுக்கவில்லை. அப்ப என்ன ஆயிற்று, போலீசாரின் வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிவிட்டது. அவங்களோட சூழ்ச்சி அம்பலமாக கூடிய ஒரு தருணம் வந்துவிட்டது. ஏனெனில் முதலாக அவர்கள் கம்ப்ளைண்ட் அக்செப்ட் பண்ணிருக்க கூடாது வேற ஜூரிஸ்டிக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கம்ப்ளைண்ட்ல எந்த விதமான ஆதாரமும் இல்லை, விட்னஸ் இல்ல, விக்டிம் இல்ல, சம்பவம் இல்ல, எதுவுமே இல்ல. ஒரு தேர்ட் பார்ட்டி போய் கொடுக்கறாரு, அதை அக்செப்ட் பண்ணிருக்கவே கூடாது. அப்படியே அக்செப்ட் பண்ணியிருந்தாலும் அதை எஃப்ஐஆர் ஆக மாத்திர கூடாது, அதையும் பண்ணிட்டாங்க. எஃப்ஐஆர் ஆக மாத்தினதுக்கு அப்புறம் அவரை கைது பண்ணிருக்க கூடாது, அதையும் பண்ணி விட்டார்கள். கைது பண்ணினதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு அக்யூஸ்ட், ஒரு விக்டிம் இருக்கணும், விக்டிமை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், விக்டிம் இல்ல.
அன்பர்களே, இது வந்து நம்ம இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கு, ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தீர்களே. ஆனால் நம்ம போலீசாரின் சதி சூழ்ச்சி உங்களுக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு இந்தியன் கவர்மெண்ட் மீதோ இந்தியன் லாவின் மீதோ சட்டத்தின் மீதோ நம்மளுக்கு எந்த விதமான விருப்பம் இல்லைங்க. நம்ம என்ன சொல்றோம், தயவு செய்து சட்டத்தை ஃபாலோ பண்ணுங்க. லா என்போர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் ஆன இருக்கும் காவல்துறை அந்த லாவை சட்டத்தை ஃபாலோ பண்ணாதுதான் நம்மளோட பிரச்சனை. நம்ம என்ன சொல்றோம், ஏன் இன்டர்நேஷனல் பாடிஸ் நம்ம எடுத்துட்டு போறோம், ஏனெனில் சட்டத்தை காப்பாற்றுவார்கள் அதுக்கான இருக்கின்ற காவல்துறையே சட்டத்தை மீறுகிறார்கள், சட்டத்தை ஃபாலோ பண்றது இல்ல அப்படின்றதுதான் எங்களோட விண்ணப்பம். ஏன் இந்த மாதிரி நடக்கிறது, ஒரு இந்து குருவாக இருக்கும் அவர்கள் ஏன் இப்படி அசிங்கப்படுகிறார்கள், ஏன் இப்படி அசிங்கப்படுத்தப்படுகிறார்கள், அவரை அரெஸ்ட் பண்ணி ஏதோ பெரிய கிரிமினல் மாதிரி ஏதோ ஒரு பெரிய ரேபிஸ்ட் மாதிரி ஏன் நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க, உங்களோட உள் நோக்கம் என்ன? பக்திதா சுவாமி, நீங்கள் இதில் ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு நம்ம கொஞ்சம் ரொம்ப ஆழ்ந்து ஆலோசிக்கணும். ஏன்னா நம்ம மக்களுக்கு இது புரியணும். இப்ப நம்ம ஜோதிகா சுவாமி, யோகமய மகாராஜ் எல்லாருமே இருக்கோம், ஏன் எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லாமல் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவன் கைது செய்யப்பட்டார், அதற்கான பதில் என்ன? அதாவது இந்த கேள்விய நாம எழுப்ப கூட முடியாம அந்த 2010 நடந்த அடுத்தடுத்த சம்பவங்கள் எல்லாமே இந்த சதித்திட்டத்துல அவங்க வச்சிருந்த பிளான் தான். ஒரு பக்கம் ஒரு மாஃப் வீடியோ ரிலீஸ் பண்ணி உடனேயே எல்லா கிளைகளிலும், அதாவது நம்முடைய எல்லா ஆதீனங்கள் கோயில்கள் சென்டர்களிலும் அந்த சன் டிவியே மக்களை வச்சு அவங்க, அதாவது அவங்க காசு கொடுத்து மக்களை வச்சு எல்லா கிளைகள் சென்டர்கள் ஆதீனங்கள்ல இருந்த அந்த தெய்வ விக்கிரகங்கள், சுவாமிஜியின் விக்கிரகம் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி பல இடத்துல தீப்பத்த வச்சு சுவாமிஜியினுடைய உருவப்படத்தை அங்கங்க மக்களை செட்டப் பண்ணி அதை எரிக்க வச்சு இதையெல்லாம் பொதுமக்கள் தான் பண்றாங்க அப்படிங்கிறதையும் ஊடக மூலம் தவறான செய்திய மக்களுக்கு கொடுத்து, அதாவது பொதுமக்கள் சுவாமிஜியை எதிர்க்கிற மாதிரி செஞ்சு அவங்களை நம்ப வச்சு, ஆனா உண்மை என்னன்னா சன் டிவி கொடுத்த காசுலதான் அவங்க வந்து, ஏன்னா நமக்கே ப்ரூஃப் இருக்கு பல இடங்கள்ல ஆல்ரெடி சன் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இந்த ஊர்ல அவங்க, அதாவது பொதுமக்கள் இந்த இந்த கம்ப்ளைண்ட் வந்தோடனே இந்த மாஃப் வீடியோ வெளியில வந்தோடனே நித்யானந்த சுவாமிகளை எதிர்த்து அவருடைய ஆதீனத்தை தாக்குறாங்க அப்படின்னு. ஆனால் அந்த ஆதீனத்துக்குள்ளேயே உட்கார்ந்திருந்த அந்த பக்தர் நியூஸ பாத்துக்கிட்டு இருக்காரு, அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நம்ம இருக்க ஆதீனத்தை சொல்றாங்களே அப்படின்னு. அவர் உடனே வெளியில போய் பாக்குறாரு, ஒண்ணுமே இல்லையே அடக்கலையே அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் சில நிமிடங்களில் அந்த நியூஸ சொன்னது போல பைக்ல சில பேர் வராங்க, அவங்க உடனே எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறாங்க, பேனரை கிழிக்கிறாங்க, அத வந்து இவரு வீடியோ எடுக்கிறாரு போயிடுறாரு. ஆனா அவங்க அத வந்து செய்யறதுக்கு முன்னாடியே அந்த சன் நியூஸ்ல ஸ்க்ரால் ஓடுது, இந்த ஆதீனத்துல வந்து அடிச்சு தாக்குறாங்க அப்படின்னு. அவருக்கு ஒரே ஆச்சரியம் ஒரே அதிர்ச்சி, என்னடா நான் இங்க தத்ரூபமா உட்கார்ந்துருக்கேன் வெளியில போய் பாக்குறேன் ஒண்ணுமே இல்ல, நியூஸ் நான் உட்கார்ந்துருக்க இடத்த பத்தி அப்படின்னு. நியூஸ் வந்து போன அப்புறம் அவங்க வந்து நியூஸ்ல சொன்ன மாதிரி செஞ்சுட்டு போறாங்க, அதனால அன்னைக்கே அது அம்பலம் ஆயிடுச்சு. இவங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு மாஃப் வீடியோவை வெளியிடுங்க, வெளியிட்டு ஊடகம் மூலமா கேஆஸ கிரியேட் பண்ணுங்க, கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா ஒரு எதுவுமே சப்ஸ்டன்ஸே இல்லாத
ஒரு கம்ப்ளைன்ட் வேணுங்கிறதுக்காக ஒரு கம்ப்ளைண்ட போடுங்க. கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த செக்ஷன் நம்பரை ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சிட்டாங்க, இதெல்லாம் வச்சு வெளியில வர்றது கஷ்டம் அப்படின்னு. அந்த கம்ப்ளைண்ட் செக்ஷன், அந்த செக்ஷன் நம்பர்ஸ்ல எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆகுது. எஃப்ஐஆருக்கும் கம்ப்ளைண்டினுடைய வார்த்தைக்கும் சம்பந்தமே கிடையாது. அதுவும் டைம் கேப்பே இல்லாம அந்த கொடுத்த கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆரா மாறுது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுதே யாரையுமே இத சொல்லக்கூட விடாம, எந்த டைம் கேப்பும் கொடுக்காமல் எல்லாரையும் எல்லா பிரான்ச் ஆதீனங்கள்ல கிளைகள்ல அந்த கிளைகளை எல்லாம் தாக்கி எல்லா சன்னியாசிங்களையும் ஆதீனவாசிகளையும் பக்தர்களையும் பிஸியா வச்சுக்கிட்டாங்க. யாராலையும் எதையும் யோசிச்சு கூட பார்க்க முடியல. எஃப்ஐஆர் ஆயிருக்குன்னு தான் தெரியும். அதுக்கப்புறம் என்ன தெரியும்னா, என்ன இருக்க இடத்த தாக்குறாங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க மற்றும் எங்கெங்க எல்லாம் ஆதீனங்கள் இருக்கோ எல்லா இடத்துலையும் செஞ்சாங்க. அதாவதுங்கய்யா, இந்த சதி, இந்த சதி திட்டம் எவ்வளவு நுணுக்கமா ப்ரிசைஸா, அடுத்த படி என்ன அடுத்த படி என்னன்னு முதல்லயே யோசிச்சு சிஸ்டமேட்டிக்கா எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படிங்கறத நீங்க நல்லா ஆழமா புரிஞ்சுக்கணும். பக்திகாசாமி அவர்கள் சொன்னது போல பலவிதமான தாக்குதல்கள் முன்பே திட்டமிட்டு, முன்பே பாத்தீங்கன்னா ஒளிபரப்பு பண்ணுவாங்க, மாதிரி ஸ்க்ரோலிங் போட்டாங்க. முக்கியமா இது எந்த இடத்துல நடந்தது அப்படின்றத நான் சொல்றேன். சத்தநாதபுரம் அப்படின்ற கூடிய இடத்துல இது போன்ற சம்பவம் நடந்தது. ஏன்னா முதல்ல ஸ்க்ரோலிங் ஓட்டுறாங்க. நித்யானந்த பீடம் சத்தநாதபுரம் ஆசிரமமானது பொதுமக்களால் அடித்து நொறுக்கப்பட்டது அப்படின்னு சன் டிவியில மட்டும்தான் இதெல்லாம் ஸ்க்ரோலிங் போச்சு. ஏன்னா அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா சன் டிவி தான் அந்த மொத்த இதுவுமே மார்க்கெட்டிங்குமே ஆசிரமத்தை அடிச்சு நொறுக்குறாங்கன்றதுல சத்தநாதபுரம் ஆசிரமம் தான் அப்போ வந்து அடித்து நொறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஸ்க்ரோலிங் ஓட்டுறாங்க. ஸ்க்ரோலிங் ஓட்டுன போதுதான் இவங்க சொல்லுது போல பக்தர்கள்லாம் வந்து வெளியில வந்து பார்த்தா எந்த விதமான அசம்பாவிதம் எதுவுமே நடக்கல. ஒரு அரை மணி நேரம் கழிச்சுதான் வந்து வராங்க யாருங்க, அந்த யாரு அடித்து நொறுக்கிறவர்கள்லாம் வராங்க. கேமராவோட ஒரு கார்ல ஒரு பெரிய கும்பல் வருது, பேனரை கிழிக்கிறாங்க. அங்க இருந்த நமது சிவாலயமாக அது இருந்தது, நமது சிவ விக்கிரகங்கள், நமது அம்பாள் விக்கிரகங்கள், மேரூ போன்ற விஷயங்களை போட்டு நொறுக்கிறாங்க, பேனரை கிழிக்கிறாங்க. சுவாமிஜியினுடைய புகைப்படங்கள் இது எல்லாத்தையும் வந்து அவதூறு பண்றாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் வீடியோ எடுக்குது, அத வந்து சன் டிவில அப்புறமா போடுறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரீ பிளான்டா அட்டாக் பண்றாங்க. முதல் விஷயம் எனக்கு இது வந்து எனக்கு ரொம்ப நாளாவே நான் இதை கேட்கணும் பொதுமக்களிடம் அப்படிங்கறது எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா அவங்க சன் டிவில இருந்து என்ன சொல்றாங்க, கொரியர்ல அந்த சிடி வந்ததாக தான் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க பல நாளா அவங்க சொல்ற விளக்கம். அதனால நாங்க அதை வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லேப்ல வந்து நாங்க செக் பண்ணிட்டு அது உண்மை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு நாங்க போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. என்னன்னா இவங்களே வந்து இப்ப ஒரு ஒருவரை பற்றி குற்றச்சாட்டு பற்றி ஒரு வீடியோ இருந்ததுன்னா அந்த என்ன பண்ணுவாங்க, அதை வந்து நம்ம ஒரு சட்ட ரீதியாக ஒரு காவல்துறை நம்ம ஒப்படைக்கப்பட்டு அதற்கு பிறகு அவங்க அது உண்மையா பொய்யா அப்படின்னு அவங்க விசாரணை செய்து விட்டு பிறகுதான் மீடியாவுக்கு வரணும். ஆனா அதற்கு முன்பே இவங்க பாத்தீங்கன்னா இவர் இப்படிப்பட்டவர் தான் அப்படின்ற மாதிரி இந்த என்ன சொல்றது அந்த சிடிய வந்து அவங்களே பிளே பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்போ என்னன்னா இதுல கொஞ்சமாவது ஒரு நியாயம் வேணா, இது உண்மையா பொய்யா எதையுமே ஆராய்ச்சி பண்ணாம ஒரு சட்ட ரீதியான எந்த விதமான அறிவிப்பு எதுவுமே இல்லாம யாரிடம் இருந்தும் அனுமதி வாங்காம தங்களிடம்தான் பலம் இருக்கிறது, ஊடகம் என்ன வேணாலும் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தைரியத்துல என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற அந்த நோக்கத்துல என்ன சொல்றது அந்த 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 சிடியானது ஒளிபரப்பப்படுகிறது. தமிழகம் முழுக்க நமது சிவாலயங்கள் 100க்கும் மேற்பட்ட சிவாலயங்களானது அடித்து நொறுக்கப்படுகிறது.
பக்தர்கள் எல்லாத்தையும் தாக்குறாங்க, திருவண்ணாமலை ஆசிரமத்துல நமது இருந்த ஒரு பிரம்மச்சாரி ஒருவடி கொலை முயற்சி செய்யறாங்க, இப்ப நமது என்ன சொல்றது ஆசிரமத்தையே தீக்கிரையாக்குறாங்க, இந்த மாதிரியான பல கொடுமைகள் தொடர்ந்து நடந்தது. ஸ்ரீ யுகமயானந்த மகாராஜ், அதாவது தடங்களுக்கு வருந்துகின்றேன், என்னுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் டிராப் ஆனது. நாம இன்னைக்கு அதாவது லாஜிக்கலா மக்களுக்கு நாம இப்ப எடுத்துரைக்கும் போல் படிப்படியாக நடந்த சதி திட்டம், இத வந்து தெளிவா மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியாத வகையில நம்மள எல்லா பக்கமும், அதாவது ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஃபயர் ஃபைட்டிங் அப்படின்னு, அதாவது எந்த பக்கத்துல இருந்து யாரு தாக்க போறாங்க அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியாத தெரிஞ்சுக்க முடியாத விதத்துல தாக்குதல் நடந்தது 2010. இதையே நாம வந்து இதே நம்ம பிஸியா இருந்துட்டோம், அதனால பேரலா ஒரு பொய் கம்ப்ளைண்ட் போடுறாங்க சாமி மேல. நமக்கு வந்து ஆதீனத்துல இருக்கதே உயிருக்கு ஆபத்தா இருக்கு, ஏன்னா யாரு வந்து தீ பத்த வைக்க போறா, யாரு வந்து நம்ம மீது மேலும் பொய் கம்ப்ளைண்ட் போட போறாங்க, நடு நடுவுல ஊடகங்கள் வந்து நம்மள படம் பிடிச்சு தவறான, அதாவது படத்தை மட்டும் பிடிச்சு எல்லா ஆடியோவையும் கட் பண்ணி இவங்களுக்கு வேணுங்கிற ஹெட்லைன்ஸ போடுறாங்க, அதாவது எல்லா விதத்திலையும் தாக்குதல் நடந்தது. இத வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, தொடர்ந்து செஞ்சாங்க, அதாவது சன் டிவி காசு கொடுத்து 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 தாக்குதல் நடந்துகிட்டே இருந்துச்சு எல்லா ஆதீனங்களையும் எல்லா சென்டர்களையும் எல்லா. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு செய்யறது போல், அதாவது இன்னைக்கு ஜனார்தன் சர்மா செய்வது போல், அன்றைக்கு ஒரு ஒருத்தருக்கா போன் பண்ணாங்க, போன் பண்ணி நீங்க யாரும் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க, அதாவது லெனின் கருப்பன் அவருடைய அந்த கும்பல், நீங்க யாரும் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கும் இது திருப்பி நடக்குது, இன்னைக்கும் ஜனார்தன் சர்மா ஒரு ஒருத்தரையும் கூப்பிட்டு பக்தர்கள் எல்லாம் நமக்கு போன் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி ஜனார்தன் போன் பண்ணாரு, இந்த மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு வந்து நீங்க சொல்ல முடியுமா அப்படின்னு, நாங்க வந்து நிறைய அவரை ரொம்ப கீழ்த்தரமாலாம் கேள்வி கேட்டோம், நீங்க ஜஸ்ட் காசு வாங்கிட்டு இந்த மாதிரி பண்றீங்களே, உங்களுக்கே நல்லா இருக்கா, கொஞ்சம் வருஷம் நன்றி உணர்வு இருக்கா, உங்க உயிரையே காப்பாத்துனாங்க சாமி, உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்தும் போது நீங்களே சொல்லியிருக்கீங்க நீங்க உயிர் தப்பு நீங்க சாமினாலன்னு அப்படின்னு நாங்க கேட்டோம் கேள்வி அப்படின்னு சொல்றாங்க. இதே விஷயம் 2010 நடந்தது, ஒரு ஒருத்தரையா அழைத்து இந்த மாதிரி நீங்க முன் வந்து சொல்ல முடியுமா, நீங்க தான் ரேப் விக்டம் அப்படின்னு. சோ இது லெனின் கருப்பன் கும்பல் தனிப்பட்ட முறையில போன் பண்ணி பண்ணி கேக்குறாங்க, இப்ப எப்படி நடக்குதோ இதே மாதிரி சிஐடி ஒரு பக்கம் டிவி மூலமாகவும் நியூஸ் பேப்பர் மூலமாகவும் அறிக்கை விடுறாங்க, இந்த மாதிரி நித்யானந்தருடைய ரேப் விக்டம் நான் தான், யாரும் இருக்கீங்களா வரீங்களா அப்படின்னு. மக்களுக்கு இந்த அளவுக்கு யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியாத அளவுல நாங்க அன்னைக்கு இருந்தோம், நம்ம எல்லாருமே இருந்தோம். மக்களுக்கு என்ன தெரியும், ஒரு மாப் சிடி வந்துச்சு, ஒரு சிடி வந்துச்சு, அதான் அவங்களுக்கு தெரியும், அது மாப்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஒரு கம்ப்ளைண்ட் போட்டிருக்காங்க நித்யானந்த சுவாமிஜி மேல, ரேப் கம்ப்ளைண்ட், அதுதான் மக்களுக்கு தெரியும், ரேப் கம்ப்ளைண்ட் போடப்பட்ட சுவாமிஜி. நடந்து எல்லாம் ஊடகங்கள், அந்த சில ஊடகங்கள் சொல்லும் பொழுது தொடர்ந்து செக் சுவாமி, அதாவது பாலியல் சுவாமி அப்படிங்கறத டைட்டிலா போட்டு போட்டு, மக்களுக்கு அன்னைக்கு என்ன தெரியும், ரேப் கம்ப்ளைண்ட் போடப்பட்ட சாமி, அவ்வளவுதான் தெரியும். அந்த நாம இப்ப சொல்லிட்டு இருக்க விஷயம் எதுவுமே தெரியாது, கம்ப்ளைண்ட்ல ரேப்பே இல்ல, கம்ப்ளைண்ட் போட்டது ரேப் விக்டமே இல்ல, ரேப் சோ ரேப் நடந்த லொகேஷனே இல்ல, ரேப் எப்படி நடந்துச்சு சம்பவமே இல்ல. சொல்லப்பட்டிருக்க சாமி கர்நாடகால இருக்காரு, போடப்பட்ட கம்ப்ளைண்ட் தமிழ்நாடுல எழும்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல, இந்த போலீஸ் ஸ்டேஷனோட அவங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ண முடிஞ்சதோ அந்த போலீஸ் ஸ்டேஷனை வச்சு ரேப் கம்ப்ளைண்ட் போட்டிருக்காங்க. ஆனா சம்பந்தமே இல்லைனாலும் எனக்கு நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் நான் எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ள முடியும், அதனால இவரை வச்சு கம்ப்ளைண்ட் போடுங்க அவ்வளவுதான், மத்தபடி நாங்க பாத்துக்கிறோம், செக்ஷன் நம்பர்ஸ் ஆல்ரெடி டிசைடட், செக்ஷன் நம்பர்ஸ் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது, முடிவு செய்யப்பட்ட செக்ஷன் நம்பர்ல எல்லா செக்ஷன் நம்பரையும் அடுக்கா அடுக்கி எஃப்ஐஆர் உடனடியாக அர்ஜென்டா எந்தவித விசாரணையும் இல்லாமல்
அதாவது ஒரு சாதாரண மனுஷன் மேல இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் இல்லாத கம்ப்ளைண்ட் வந்தா கூட அவங்க வந்து எப்ப எஃப்ஐஆர் போடுவாங்கன்னு தெரியாது, விசாரணை செஞ்சுதான் போடுவோம்னு கடப்புல போடுவாங்க. நாங்க என்ன கேக்குறோம்னா, உலகளாவிய அளவுல தெய்வமா வழிபட்டு கொண்டிருக்கும் ஐயா, இது பாரத நாடு, நம்முடைய விஷயம், நம்முடைய இன்னைக்கு சுவாமிஜி பரமசிவ பரம்பொருளுடைய அம்சம், அவர் வந்து விட்டு வந்திருக்கும் ஒரு இந்து குரு. அப்படி இருக்க பட்சத்துல கொஞ்சமாச்சும் விசாரணை செய்யணும்னு யோசிக்க மாட்டீங்க. இத வந்து மத்த கேஸ் எல்லாம் விட அர்ஜென்டா அந்த கம்ப்ளைண்ட எந்த விதமான விசாரணையும் செய்யாம ஏன் உடனடியா எஃப்ஐஆரா மாத்துறீங்க? ஏன்னா அது ஆல்ரெடி உங்க சதி திட்டத்துல வந்திருக்க பிளான். படிப்படியா நீங்க வாங்க, இந்த மாதிரி கொடுங்க, ஆடி செக்ஷன் நம்பர்ஸ் முடிவு செஞ்சாச்சு, அதுக்கப்புறம் முடிவு அந்த நீங்க ஃபைல் பண்ணும் பொழுதே எல்லா கிளைகளையும் தாக்க போறோம். அதை வந்து சில ஊடகங்கள் மூலமா மக்களுக்கு சொல்லி பொதுமக்கள் எல்லாம் ஏற்கனவே நித்யானந்த சுவாமிக்கு எதிரா மாறிட்டாங்க அப்படின்னு பொய் பொய்ய பரப்ப போறோம். எல்லாமே அந்த சதி திட்டத்துல முடிவு ஆயிடுச்சு. ஆனா இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு என்ன தெரியும்னா, கிணறு வெட்ட பூதம் கிளம்புது, அவ்வளவுதான். எந்த சைட்ல இருந்து எது வரப்போகுதுன்னே எங்களுக்கு தெரியாது. இதுதான் அப்ப நடந்து கொண்டிருந்த விஷயம். 2010 மார்ச் மாதம் இவங்க வந்து அறிக்கை விட்டுட்டே இருக்காங்க, யாரும் கற்பழிக்கப்பட்டிருக்கீங்கன்னா வாங்க வாங்க வாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னங்கயா எதுவுமே நடக்கல, அது உங்களுக்கும் தெரியும், கம்ப்ளைண்ட்லயும் ஒண்ணும் இல்ல, நீங்க எப்படி அட்வர்டைஸ் எல்லாம் பண்றீங்க? ஆனா நாங்க யார கேக்குறது? அப்போ யாரையும் கேட்க முடியாது, ஏன்னா தாக்குதலை அலைவா வச்சுக்கிட்டே இருக்காங்க எல்லா பக்கமும். எல்லா சன்னியாசிகளும் ஓடுறதுக்கே சரியா இருந்துச்சு, எங்க போய் யார கேக்குறது? இதோடைய பின்னணி யார்? மாநில ஞானப்பானந்த சுவாமி, நீங்கள் பேசிக் கொண்டிருந்தீர்கள். நம்ம இதுல என்ன பாக்கணும்னா, 2010 நடந்த இந்த சம்பவம் எப்படி வந்து சுவாமிஜிய வந்து இல்லீகலா சட்ட விரோதமாக அவர் அரெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகளை அவர் மீது சுமத்தி விஷயமே இல்லாம சுமத்துகிறார்களோ, அதே போலதான் இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜனார்தன் அப்படின்றவர்த்தர் வந்து பலவிதமான குற்றச்சாட்டுகளை, பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி கொண்டே இருக்கின்றார். அந்த இப்ப நம்ம பார்த்தோம்னா, எதுக்காக ஒரு சில பேர் பொய் குற்றச்சாட்டை சுமத்துகின்றார் அப்படின்ற பார்த்தோம்னா, ஆதீனத்தில் 3 வருடமாக அவர் நல்லாதான் இருந்தாரு. அவரோட குழந்தைகள் 6 வருடங்களாக குருகுலத்தில் 4 குழந்தைகள் படித்து வந்தன. அந்த 4 குழந்தைகள் படித்து வந்து 6 வருடமாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. 3 வருடமாக இவர் தங்கி இருக்கும் பொழுது எந்த விதமான பிரச்சனையும் அவர் சொல்லவில்லை. ஆனால் அவரோட பண ஊழல் வெளியில வர சமயத்தில் தான் அவருக்கு தெரிய வருகின்றது, ஓகே இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம பண்ற பண ஊழலை. அது கூட நம்ம வந்து அவங்களோட பெண்கள் தான் கேட்டார்கள், என்னப்பா இந்த மாதிரி வந்திருக்குதே அப்படின்னு. அவர், ஆமா நான் இந்த மாதிரி தவறான செயலில் ஈடுபட்டு இருக்கிறேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் இந்த பணத்தை தான் ஊழலா ஆடி வாங்கினேன், அதை ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு கூட பிளீடட் கில்ட்டி. அப்போ சரி நான் மன்னிச்சுக்கோங்கன்னா மன்னிச்சு அவர் போயிருக்கலாம். ஆனால் இதை ஒரு பெரிய ஒரு விஷயமாக, அவரோட பண ஊழலை மறைக்க விருப்பப்பட்ட ஜனார்தன் இதை ஒரு மிகப்பெரிய ஒரு சதியாக ப்ரொஜெக்ட் பண்ணி சுவாமிஜியின் மீதும் சங்கத்தின் மீதும் பலவிதமான விஷயங்களை அவர் சுமத்துகின்றார். அதை வந்து பொய் குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே போகின்றார். அந்த பொய் குற்றச்சாட்டையெல்லாம் நீங்கள் கேட்க கூட முடியாது, அந்த லெவலுக்கு பொய் குற்றச்சாட்டை அடுக்கிக் கொண்டே போய் கொண்டிருக்கிறார். அந்த பொய் குற்றச்சாட்டுகளை என்ன அடுக்கி எந்த விதமான பொய் குற்றச்சாட்டை அடுக்குகின்றார் அப்படின்றதுதான் நம்ம இப்போ பார்த்தாகணும். ஏனெனில் அப்பதான் நம்மளுக்கு புரியும், 2010 எப்படி பொய் குற்றச்சாட்டின் சார்ந்து சுவாமிஜியை அரெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரி அவதூறுகள் நடந்ததோ, அதேதான் இன்றைக்கும் திருப்பி 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 அதே விஷயம் தான் ரிப்பீட் ஆகிக்கொண்டே போய் கொண்டிருக்கின்றது. பொய் குற்றச்சாட்டை, அதாவது 2010 சிஐடிக்கு அவங்க விட்ட அறிக்கை யாருமே முன் வந்து நான் கற்பழிக்கப்பட்டு நான் தான் கற்பழிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு யார்
சொல்லாத பட்சத்துல அவங்க வந்து என்ன செஞ்சாங்க அப்படிங்கறத கண்டிப்பா இன்னைக்கு இல்லைனாலும் நாம் வரப்போற சச்சங்க முன்பகுதியில கண்டிப்பா மக்களுக்கு சொல்லியே தீரணும். ஒரு சில விஷயங்கள் ஒண்ணு, அவர் என்ன சொல்றாரு, அவரோட குழந்தைகள் வந்து ஆசிரமத்தில் பாலியல் ரீதியாக அவங்கள வந்து மொலஸ்ட் பண்ணப்பட்டார்களாம். ஆனால் ஆதீனத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குருகுல பிள்ளைக்கும் அவங்களோட தாய் தந்தையருக்கும் நன்றாக தெரியும், எந்த விதமான மைனரும் சுவாமிஜியை தனியாக பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி நம்மளுக்கு ஆசிரமத்தில் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கின்றது. மைனர்ஸ் கேன் நெவர் மீட் சுவாமிஜி அலோன். அவர்கள் குருகுலம் சார்ந்து ஒரு கல்வி சார்ந்து அவங்க வந்து குரூப்பா உட்கார்ந்து இருப்பாங்க. இல்ல அவங்களோட பிறந்த நாளைக்கே அவங்க சுவாமிஜி கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கணும் என்றால் கூட அவங்களோட தாய் தந்தையர் தான் அவங்களை கூட்டிட்டு போக முடியும். இல்லாட்டி அவங்கள குருகுலத்தின் டீச்சரோ மென்டரோ கார்டியனோ கூட்டிட்டு போக முடியும். தனியாக ஒரு மைனர் சைல்டு சுவாமிஜிய பார்க்கவே இயலவே இயலாது. அப்படின்ற பட்சத்தில் நன்றாக தெரிந்த அறிந்த ஜனார்தன் அவர் இன்னைக்கு போய் டிவியில என்ன சொல்றாரு, ஓ என்னோட பிள்ளைகள், என்னோட பிள்ளைகள் இல்ல, ஐயோ 11 15 வயது பல பிள்ளைகள் அவர் ரூமுக்கு போவாங்க. ஏனையா இப்படி போய் குற்றச்சாட்டை சுமத்தி கொண்டே போய் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க ஆதீனத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்லா தெரியும், இட் இஸ் அன் ஆதீனம் ரூல் தட் நோ மைனர் சைல்டு, ஒரு வயது 18 வயதுக்கு கம்மியா இருந்தா அவரை நம்ம பார்க்கவே முடியாது. அவர்கள் தாய் தந்தையர் ஈவன் ஒரு தன்னோட பர்த்டேக்கு பிளஸிங் வாங்கணும் அப்படின்னா கூட அவரோட தாய் தந்தையர் தான் அவரை கூட்டிட்டு செல்ல வேண்டும். தனியாக ஒரு மைனர் சைல்டு போக இயலாது, இதை சாத்தியமே கிடையாது, இது ஆதீனத்தில் சாத்தியமே கிடையாது. ஏன்னா இதுதான் ஆதீனம் ரூல். அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இது நல்லா தெரியும், ஆனாலும் நீங்கள் இதை பொய் குற்றச்சாட்டாக சமர்த்துகிறீர்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னோட இரண்டு பெண்கள் வந்து எங்க போனாங்க, வெளிநாட்டுக்கெல்லாம் எங்கேயோ போறாங்க, எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற அபாண்டமாக பழி சுமத்துகிறீர்கள். ஆனால் நீங்கள் கைப்பட எழுதிய கன்சென்ட் லெட்டர், என்னோட குழந்தை வெளியில் மொரீஷியஸுக்கு வேர்ல்ட் டூருக்காக செல்கின்றாள், அதற்கு என்னோட முழு விதமான ஒப்பந்தம் இருக்கின்றது அப்படின்னு நீங்கள் கைப்பட எழுதிய கன்சென்ட் லெட்டர், நீங்கள் ஆமாம் எனக்கு இதுக்கு ஒப்பந்தம், நான் தான் என்னோட குழந்தையை அனுப்பி வைக்கின்றேன், என்னோட மகளை அனுப்பி வைக்கின்றேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கைப்பட எழுதிய கடிதம் இருக்கின்றது. அப்ப உங்களுக்கு தெரியாமலே நீங்க அந்த கடிதத்தை எழுதினீங்களா? ஜோதிகானந்த சுவாமி, ஒருத்தர் கடிதம் எழுதி இவ்வளவு பர்மிஷன் கொடுத்து இன்றைக்கு டிவியில் வந்து என்ன சொல்கின்றார், யோ என்னோட பெண்கள் எனக்கு தெரியாமலே அவங்க பல எடுத்து கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்கின்றார், அதற்கு உங்க கருத்துக்கள் என்னமா? கட்டாயமாமா, இப்ப நீங்க சொன்னது போல அவர் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. அவர் வந்து இப்ப என்ன சொல்லுவாருன்னா, நான் இப்ப என்ன பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க அதனால நான் அப்படி எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. முதல்ல மூளை இருந்தாதான் அந்த மூளை செலவு செய்ய முடியும். உங்களுக்கு எல்லாம் மூளை இருக்காங்கிறதே என்னோட அடிப்படை கேள்வியா இருக்கு. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, உலகம் பூரா தேடி இந்தியா மட்டும் இல்லாம பல கண்ட்ரிகள்ல பல நாடுகள் வந்து அவர் டிராவல் பண்ணிருக்காராம். இந்த மாதிரி ஒரு குழந்தைகளுக்கு படிப்பு கொடுக்கக்கூடிய இடம் அவர் வந்து பார்த்ததே இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு அருமையான குருகுல் சிஸ்டம் இருக்கு அப்படின்னு அவரே வந்து அவரோட முன்னாடி வீடியோல பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட மோர் தென் 1 ஹவருக்கு மேல அந்த வீடியோல வந்து அவர் சொல்றாரு, இங்க வந்து குழந்தைங்க இந்த மாதிரி இருக்காங்க, ப்ரெஷர் இல்லாம இருக்காங்க, பியர் இல்லாம இருக்காங்க, ரொம்ப அருமையா படிக்கிறாங்க, வெளியில இருந்ததை விட இது சிறந்து இருக்கு அப்படின்னு 1 மணி நேரத்துக்கு மேல அவர் வந்து குருகுலத்தை பத்தி பேசுறாரு. சடனா திடீர்னு இந்த மாதிரி வெளியில வந்த உடனே அவருக்கு எங்கிருந்துதான் இந்த மாதிரி கற்பனை கதைகள் எல்லாம் தோணுதுன்னே தெரியல. அப்பதான் அவருக்கு தோணுது, குழந்தைகள் கடத்தப்பட்டிருக்காங்க, குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல, குழந்தைங்களை இருட்டறையில போட்டு மூடி வச்சிருக்காங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்களை கூட்டிட்டு வந்து கட்டாயப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே இருக்க அவர்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான், முதல்ல உங்களுக்கு எப்போ இங்க குழந்தைகள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்க ஏன் அப்பவே வெளியில போகல, முதல் விஷயம். இன்னொன்னு உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, உங்களை யாரும் இங்க கட்டாயப்படுத்தியோ கஷ்டப்படுத்தியோ வச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இங்க யாருக்கும் கிடையாது. நீங்களா விருப்பப்பட்டு இத்தனை வருடங்கள் நீங்க வெளியில போற வரைக்கும் தெளிவா ஆதீனத்துல உங்க குழந்தைங்க எந்த மாதிரி நல்லா இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்பவும்
அவங்க என்ன சொல்றது, நீங்க சொல்றது எல்லாமே ஒரு பொய்னு உங்களுக்கு தெரியும். நீங்க சொல்றது எல்லாமே மக்களை வேணா நீங்க நம்ப வைக்கலாம். யாராவது வராத மக்கள், ஆதீனத்தை பத்தி தெரியாத மக்கள், புது மக்கள் யாராவது இருந்தாங்கன்னா ஒருவேளை ஓ இப்படி ரொம்ப ரெண்டு பிள்ளைங்களை விட்டு கஷ்டப்படுறாரே அப்படின்னு யோசிப்பாங்களே தவிர, உங்க கூட இருந்தவங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை திருப்பி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியும். ஏன்னா எல்லா விஷயமும் நீங்க அந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்குதான் என்னமோ முழிப்பு வந்த மாதிரி, இன்னைக்குதான் நீங்க விழிப்படைஞ்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. குழந்தைகளை வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறாங்க. அதே போல வேர்ல்டு டூர் போகும்பொழுது நீங்களே உங்களுடைய பெரிய பொண்ணு அதாவது தத்துவ பிரியானந்தாவை அழைச்சிக்கிட்டு பல இடத்துக்கு நான் தினமும் போயிருக்கேன்னு சொல்றீங்க. அப்போ வேர்ல்டு டூர் போறதுக்கு முன்னாடியே உங்க பெண் வந்து இங்க இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு அழுததான் ஒரு பேட்டியில சொல்றீங்க. அப்பவே அவங்க அழுதுருக்காங்கன்னா நீங்கதான் வேர்ல்டு டூர் கூட்டு போயிருக்கீங்க. உங்களுக்கு வெளியிலதான் நீங்க இருக்கீங்க, ஆதீனத்துல நீங்க இல்ல. ஒருவேளை உங்களை யாராவது கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்னு நீங்க சொல்ற போய் உண்மையா இருந்தா, வெளியில இருக்கும்போது உங்களுடைய மகளும் உங்க கூட இருக்காங்க. அப்போ நீங்க தாராளமா நீங்க கிளம்பி போயிருக்கலாம். இந்த அவதூறு பேசுறவங்க, பொய் பேசுறவங்க, அவங்க எல்லாருக்கும் திடீர் திடீர்னு ஒன்னொன்னா ஒன்னொன்னா ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் ஒன்னொன்னு புது புது விஷயங்களை ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு வந்து பிராணானந்த சுவாமியை வந்து எல்லாரும் போட்டு அழிச்சிட்டு இருந்தாங்க, நீங்க தான் அவங்களை வந்து காப்பாத்துறீங்க அப்படின்னு. அப்பவே நீங்க ஏன் சொல்லல, திடீர்னு தூங்கி எழுந்தா ஒரு புது பொய் உங்களுக்கு ஞாபகம், அந்த பொய் வந்து மீடியால சொல்லிட்டு இருக்கீங்களா? நீங்களே உங்கள் தாய் தந்தையர் மீது ஒரு போலீஸ் எஃப்ஐஆர் கொடுத்திருக்கீங்களே, அது உங்களுக்கு தெரியுமா? ஆதீனத்தில் எல்லாம் காலியாக இருக்கின்றது. என்னால் ஆதீனத்தில் இருக்கும் அதே பத்து பேர் இன்னைக்கு வந்துட்டோம் இல்லையா? ஒரு அளவே இல்லாமல் வந்து இல்ல இன்னைக்கு கூட பிராணா சுவாமிய வந்து கோர்ட்ல ஆஜர்படுத்தணும் சொல்லி நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல என்ன பண்ணாங்க, பிராணா சாமிய கொண்டுட்டாங்க, கொண்டு புதைச்சிட்டோம் அப்படின்னாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவர் ஆளை காணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு நியூஸ கிளப்புறாங்க. இதே மாதிரிதான் இதுவும் இதையும் ஜனார்தன சர்மா தான் கிளப்புனாரு. இல்ல இப்போ நான் ஒரு நம்ம பிரேம பக்தா மகாராஜ் இன்னைக்கு நம்ம ஆதீனத்தில் இருக்கும் ஒரு பிரம்மச்சாரி ஸ்ரீநித்ய பிரேம பக்தானந்த மகாராஜ் இன்னைக்கு நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. நித்யானந்தம் மகாராஜ் இவர் ஆதீனத்தில் பல ப்ராஜெக்ட்ஸ்ல ஜனார்தன் நம்ம ஆதீனவாசியாக இருந்த போது இவர் ஒர்க் பண்ணிருக்காரு. ஒன்னே ஒண்ணுதான் பிரேமபக்தா மகாராஜ் கிட்ட கேட்கணும், இந்த ஜனார்தன் என்ன சொல்றாருன்னா அவர் வந்து வசியம் பண்ண, ஏன் வசியம் பண்ணப்பட்டார்? அவர் வந்து காலை இருந்து நீங்கள் யோகா பண்ணணும், அந்த ஞானாஞ்சன மையை அப்ளை பண்ணணும், நீங்கள் பூஜைகள் பண்ணணும், நீங்கள் சத்சங் அட்டன் பண்ணணும், நீங்கள் அவர் மந்திரத்தை ஜபிச்சால் உங்க மைண்ட் வந்து பிரெயின் வாஷ் ஆகிடுமா. இவன் சொல்றது உண்மையிலேயே நீங்கள் ஆதீனத்தில் அவரை நன்றாக பார்த்திருக்கிறீர்கள், என்னோட ஒர்க் பண்ணிருக்கிறீர்கள், அவரை இதுவரைக்கும் நீங்கள் இதெல்லாம் செய்து பார்த்திருக்கிறீர்களா? தயவு செய்து நம்ம அன்பே நித்யானந்தம் ஞானத்மசாமி. சோ ஜஸ்ட் கொஞ்சம் பேக்ரவுண்ட் தரத்துக்கு, நான் இந்தியாவில என் பேச்சுலர்ஸ் பண்ணிருக்கேன், யூஎஸ்ல மாஸ்டர்ஸ் பிஹெச்டியும் பண்ணிருக்கேன். அங்க நான் மைக்ரோசாஃப்ட், இன்டெல், அமேசான் பல கம்பெனிஸோட வேலை பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் சுவாமிஜி ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி சுவாமிஜி தான் என் லைஃப் டிசைட் பண்ணி இந்த ஆசிரமம் ஜாயின் பண்ணிருக்கேன். ஐ ஹவ் சீன் த வேர்ல்ட், எல்லாமே பார்த்திருக்கேன். நான் இந்த ஆசிரமில் வந்து ஐ ஃபெல்ட் இட் இஸ் சம்திங் விச் ஐ ரியலி வாண்ட். வித்வேஷ்வரையா இந்த காலம்புற மார்னிங் ருட்டீன் அதெல்லாம் ஒண்ணுமே எப்பவுமே பண்ணலங்க. அவங்க நான் கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்தேன், அவங்க தான் அப்போ பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்டோட ஹெட். அவங்க காலம்புற 11:30 ஜாலியா நல்லா சாப்பிட்டு வந்து வந்த உடனே ஒரு டீ கிடைக்குமாங்க, இது கிடைக்குமா அது கிடைக்குமாங்க, அதுதான் தவிர இந்த மார்னிங் ருட்டீனு ஞானாஞ்சனா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அவங்களுக்கு லைஃப்ல ஒண்ணுதான் வேணும், ஆஸ் மெனி பீப்புள் ஆஸ் பாசிபிள் அட்டென்ஷன். எத்தனை மக்கள் அவங்கள அட்டென்ஷன் அவங்களுக்கு கிடைக்குதோ அப்போதான் அவங்களுக்கு ஜாலியா இருப்பாங்க, அப்போதான் அவங்க ஹாப்பியா இருப்பாங்க. அது தவிர அவங்களுக்கு ஒண்ணுமே ஸ்பிரிச்சுவாலிட்டி அதெல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லை அவங்களுக்கு. அதெல்லாம் அவங்க ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்றாங்க மக்களோட அட்டென்ஷன் வர வைக்கிறதுக்கு. அவங்களோட ஆட்டிடியூட் அது எல்லாத்துக்கும் ஈஸியா ஒரு 6-7 மந்த்ஸ் புரிஞ்சு போச்சு இவங்க இப்படிதான்.
அதுக்கப்புறம் அவங்க ஆசிரமில் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் கம்மி ஆடின உடனே அவங்களுக்கு பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல. அப்பதான் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நம்ம ஆசிரமக்கு அகென்ஸ்டா போய். அதெல்லாம் அவங்க அவங்க பத்தி நான் என்ன சொல்லணும் சத்தமா தெரியாதுங்க. பிகாஸ் ஆல்மோஸ்ட் 1.5 இயர் அவங்களோட தான் நான் வேலை பண்ணிருக்கேன். அவங்க பர்ச்சேசிங்ல ஹெட் இதெல்லாம் இப்படி பண்ணணும், உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, நான் ஒரு கம்பெனியோட சிஇஓ இருந்திருக்கேன், உனக்கு நான் கட்டி தரேன் இது அதுன்னு சொல்லி எவ்வளவு ஏமாத்திருக்காங்க. நான் உண்மையா லைக் ஐ கான்ட் எக்ஸ்பிரஸ் இன் வேர்ட்ஸ். ஐ ஹவ் ஒர்க் வித் சோ மெனி பீப்புள் இன் சோ மெனி டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப். ஆனா லைக் விக்னேஸ்வரய்யா இஸ் சம்வன் ஹூ ஐ ஒர்க் வித் ஃபார் 1.5 இயர். அவங்க எனக்கு க்ளோஸ் ஆயிருந்தாங்க. ஆனா அவங்க பண்றது லைக் ஐ எம் அனேபிள் டு பிலீவ். அவங்க எவ்வளவு பொய் சொல்றாங்களா, நான் பொய் மேல பொய் மேல பொய். லைக் யாராச்சும் இவங்க ஆசிரமில் இருந்தாங்களா, தே வாண்ட் யூ லைக் இட்ஸ் அனேபிள் டு ஈவன் ப்ராசஸ். இவங்க இவ்வளவு பொய் சொல்றாங்க. அவங்க சுத்தமா இந்த ஞானாஞ்சனா ஸ்பிரிச்சுவாலிட்டி அவங்களுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. அட்டென்ஷன், அவங்க பேசிக் நீட் அட்டென்ஷன். எவ்வளவு பேர் அவங்களை பாக்குறாங்க, அவங்களுக்கு அவ்வளவு ஜாலியா இருக்கும், அவங்களுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். இந்த ஃபுல் இது அவங்களுக்கு அது அதுக்காக தான் பண்றாங்க இருக்கு எனக்கு தோணுதுங்க. என் பர்சனல் ஒப்பீனியன் அதுதான். பிரேம பக்தா மகாராஜ், எனக்கு அவ்வளவு அழகா சுவாமிஜி சத்சங்கல இன்னைக்கு ஸ்பெசிபிக்கா நீங்க இப்ப இதை எடுத்துட்டு வந்திருக்கீங்க இல்லையா, அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அத மத்தியிலயும் அவரை வச்சிருந்தோம் அப்படின்னு இன்னைக்கு ஆக்சுவலா அந்த பாயிண்ட் சுவாமி தொட்டாங்க. ஜென்ரலா இன்னைக்கு இத்தனை சத்சங்கத்துல அதாவது பல பரிமாணத்துல பல மனிதர்கள் இருக்காங்க. அதாவது எல்லாருக்குமே தன்னுடைய ஞானம் தான் தன்னுடைய இலக்கு அப்படின்னு இன்னும் புரியல. அதை புரிய வச்சு அவங்களும் அடுத்தடுத்த பரிமாணத்துக்கு எவால்வ் ஆகுறதுக்கு நான் வந்து பொறுமையோட அதுக்குதான் குருமார்கள் வராங்க. அதனால ஆழ்ந்த பொறுமையோட இந்த மாதிரி எல்லா பரிமாணத்திலயும் இருக்க மக்களுக்கு இவால்வ் ஆகுறதுக்கு சான்ஸ் கொடுத்து வச்சிருக்கிறது தான் குருமாருடைய வேலை, குருமார்களுடைய வேலை. அதனால அவருக்கு நீங்க சொல்றாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் ஒரு நாள் கூட அதாவது ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடந்துச்சுன்னா ஏன் மார்னிங் ருட்டீன் இவங்க எல்லாம் வரதே இல்லைன்னு அடுத்த நாள் வருவாங்க அவ்வளவுதான். அதை தவிர வந்ததே கிடையாது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால குருபாத பூஜை செஞ்சதில்ல, ஆத்மலிங்க சிவ பூஜை செஞ்சதில்ல, ஞானாஞ்சனத்தை போட்டதில்ல, எதுவுமே செஞ்சதில்ல. யோகம் சத்தியமா யோக பயிற்சி சத்தியமா செஞ்சதில்ல, எதுவுமே செஞ்சதில்ல மார்னிங் ருட்டீன். ஆனா எல்லா பரிமாணத்துல இருக்கவங்களுக்கும் சான்ஸ் கொடுத்து இவால்வ் பண்றதுக்கு தான் எல்லா விதமான மக்களுக்கும் நான் இருக்கேன். அவர் அவதார புருஷர் இவங்க வேணும் இவங்க வேண்டான்னு சொல்லவே முடியாது, எல்லா மனித இனத்துக்கே வந்திருக்காங்க. அதனால இத வந்து மக்களுக்கு நாம தெளிவா எடுத்து சொல்லணும். தொடர்ந்து பேசலாம். ஒரு பாயிண்ட் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, ஜனார்தன் அப்படின்றவர் ஒரு தனி நபராக இங்க இல்லை, அவரே அவரோட மனைவி அவரோட 4 குழந்தைகள் இருந்ததுனால ஒரு சில பேர் இப்போ குழந்தைங்களோட ஒரு ஃபியூச்சருக்காக நம்ம பார்ப்போம் இல்லையா. இப்போ ஒரு அப்பா வந்து வெளியில அவருக்கு இது எந்த விதமான ஒரு ஈடுபாடு இல்லைன்னா கூட சரி, ஒரு குடும்பமா இருக்காங்க, மெரி இப்ப இல்லைனாலும் 1 வருஷம் 2 வருஷத்துல அவர் இந்த நம்மளோட ரொட்டீனுக்கு வருவாரு, இந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கும் அப்படின்னு சொல்லி குடும்பத்திற்காக அந்த 4 விஷயங்கள் நாம வந்து சகிச்சுக்கிட்டோம் இல்லைங்களா. ஏன்னா சரி ஓகே அவங்களுக்கு வந்தே சரி அவருக்கு இப்ப ஈடுபாடு இல்லையா, எனவே 6 மாசம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி யோகா பூஜைக்கெல்லாம் வர ஆரம்பிப்பார், அவருக்குன்னு நம்ம டைம் கொடுக்கலாம், அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பொறுமையாக இருந்து 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 அவருக்கான டைமை கொடுத்து அவருக்காக அந்த ஹெல்த் அவருக்கு ரொம்ப பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அந்த ஹெல்த் ரீதியா சரி ஓகே அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் இதுவரைக்கும் அவர் யோகாக்கோ பூஜைக்கோ மந்திரத்துக்கோ எதுக்குமே ஆன்மீக ரீதியாக சம்பந்தப்பட்டால் அவர் அந்த இடத்தில் இருக்கவே மாட்டாருங்க. ஏன்னா அவர் வந்த விஷயம் ஆன்மீகத்திற்காக அல்ல. இப்ப நம்மளோட பிரேம பக்தா மகாராஜ் சொன்ன மாதிரி அட்டென்ஷன், இப்ப நீங்க டிவியில வந்து இப்போ அவருக்கு ஊடகத்துறையில பல விதத்துல அவருக்கு அட்டென்ஷன் கிடைக்குது, எல்லா இடத்துலயும் அவரோட பேச போடுறாங்க, அவரோட இன்டர்வியூவை போடுறாங்க. ஆகையினால அவர் போய் சொல்லிக்கொண்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு என்ன வேணும், ஊடகங்கள் வந்து அவர் இன்டர்வியூ பண்ணணும், அவரு ஒரு பெரிய ஆளா ஆகணும் அவ்வளவுதான். ஆனால் அவரோட நேர்மையாக அவரோட சுய உழைப்பினால் பெரியாளாக ஆக முடியவில்லை, அதில் மிக தோல்வி. அவரே பணத்தை ஊழல் அடித்து பெரியாளாக ஆளாம் பார்த்தாரு, அதுவும் ஆதீனத்தில் கொஞ்சம் தான் பண்ணினார், அதுக்குள்ள அது அம்பலமாகி விட்டது, அப்ப அதுல இருந்து ஓடிவிட்டார். அப்போ இப்ப டிவி சேனல்ல இந்த மாதிரி பொய்களை சொல்லியாவது நான் பெரியாளாக ஆக முடியுமா என்று கைப்பண்ணி கொண்டிருக்கிறார். அவராக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும், நீதான் என்னன்னா எப்படி சொன்னா நமக்கு மீடியா அட்டென்ஷன் கிடைக்கும் அவ்வளவுதான் அவங்க எய்ம். அதே மாதிரி பொய் சொல்லி கொண்டிருக்கிறார். இப்ப நம்ம பிரேம பக்தா மகாராஜ்கிட்ட இன்னொன்னு கேட்க வேண்டியது,
ஆதீனத்தில் என்ன அவரு இன்னொரு ஒரு குற்றச்சாட்டை சுமத்துகிறார் என்றால், ஆதீனத்தில் பல வெண்டருக்கு நம்ம பேமெண்டே பண்ணலையா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு எல்லா வெண்டர்கிட்டையும் பேசி அவர் பேமெண்டை பண்ண வேண்டிய பொறுப்பு ஜனார்தன் ஐயா தான் இருந்தது. அவரே அதை எதுவுமே செய்யாமல் அவரே பல ஊழலில் ஈடுபட்டு எந்த விதமான வெண்டருக்கு நம்ம பண்ணக்கூடிய பேமெண்ட் எல்லாம் அவரு சூறையாடி வைத்துக் கொண்டு இன்றைக்கு நம்ம ஆதீனத்தில இருந்து பல பேருக்கு வெண்டருக்கு பேமெண்டே பண்ணலன்னு அவரு போய் மீடியா சேனல்ல சொல்றாரு. பண்ணதே அவருதான். இதை பத்தி நீங்க என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க பிரேம பக்த மகாராஜ்? வெண்டர் வர வந்த உடனே ஆசிரம் கொள்ள அவங்கதான் நெகோசியேட் பண்ணுவாங்க, அவங்கதான் பேமெண்ட் டேர்ம்ஸ்க்கும் நெகோசியேட் பண்ணுவாங்க, நாட் ஜஸ்ட் தி அமௌண்ட். எந்த டைம்ல எவ்வளவு அமௌண்ட் வரணும், எப்ப பே பண்ணணும், அந்த ப்ராடக்ட் இல்லைன்னா அந்த மெத்தட் வெரிபிகேஷன் பண்ணிட்டு எப்படி வெரிபிகேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் எந்த மூலமா பேமெண்ட் ஆகணும், ஜிஎஸ்டி இருக்குமா இல்லையா, எவ்வளவு ஜிஎஸ்டி கட்டணும், இந்த எல்லாம் லைக் டீடைல்டா அவங்கதான் இன்சார்ஜ் இதெல்லாம். அதுக்கப்புறம் அவங்க நான் இன்வால்வ்டா இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா என் டைரக்டா ப்ரூஃபா சொல்றேன், அவங்க வெண்டருக்கு பேமெண்ட் போன முன்னாடி அவங்க தான் செக் பின்னாடி சைன் பண்ணுவாங்க, ஐ ஹவ் வெரிஃபைட் தட் திஸ் பேமெண்ட் ஹேஸ் டு பி டன் ஆன் டைம் அண்ட் ப்ளீஸ் லெட் இட் பி டன். அந்த அளவுக்கு அவங்க இன்வால்வ்டா இருக்காங்க. இந்த வெண்டருக்கு பேமெண்ட் போல அதெல்லாம் சுத்தமா பொய், அவங்க தான் இன்சார்ஜ், அவங்க தான் பண்ணல. அதுக்கப்புறம் இந்த விஷயத்துல நான் என்ன பண்ணணும், அவங்களுக்கு இந்த காசு எல்லாம் மக்கள் ஒரு ஏதோ நாலு பேருக்கு நல்லதா பண்ண போறோம்னு சொல்லி அவங்க தந்திருக்காங்க. நம்ம பொறுப்பு என்னன்னா அதை ஆஸ் எஃபிஷியன்ட்லி ஆஸ் பாசிபிள் யூஸ் பண்றது. ஆனா வித்வேஸ்வர் ஐயா எப்போ பார்த்தாலும் இல்ல வெண்டருக்கு இந்த மாதிரி பேமெண்ட் போகணுமோ, இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணலாம், அவங்களுக்கு முன்னாடியே காசு தந்துடுவான், அவங்க நம்ம ஆஸ்ரம் சைட்ல இருந்து எப்பவுமே பேசல. அவங்க எப்ப பார்த்தாலும் வெண்டருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம், அவங்கள எப்படி பாத்துக்கலாம், இது அதுன்னு பேசுவாங்க தவிர, நம்ம ஆஸ்ரமுக்கு இது சிவன் சொத்து, அது ரெஸ்பான்சிபிளா யூஸ் பண்ணலாம், எப்படி பொறுப்பா இதை யூஸ் பண்ணணும், அப்போ அப்படி எப்பவுமே அவங்க எதிர பார்க்க பார்த்ததே இல்லை அவங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆஷ்ரம் வந்து க்வெஸ்சன் கேட்பாங்க, இது எக்ஸாக்டா என்ன ப்ராடக்டோ அது வந்துச்சா.